என்னதான் நம்ம எல்லா விஷயத்துலயுமே பயங்கரமா டெவலப் ஆனாலும் பணம் பொருள் செல்வம் டெக்னாலஜி எக்ஸட்ரா எக்ஸட்ரா க்ளோனிங் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கற்பனை கெட்டாத அளவுக்கு ரோபோட்டிக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம கிட்ட இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்கு நம்ம பெருமைப்படுத்திட்டு இருந்தாலுமே இந்த இயற்கைன்னு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது எதிர்த்து எவனாலையுமே நிற்க முடியாது. எவ்வளோ பெரிய செல்வம் நீங்கள் வச்சுருந்தாலுமே எவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் இருந்தாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு வருஷம் வருஷம் இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் கண்ணு முன்னாடி இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கான ஒரு ப்ரிகாஷ்னரி வீடியோ தான் இது. உங்கள் எல்லாருமே இன்றைக்கி திரும்ப பார்த்ததுன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா அடுத்த ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 15th and 16th. இன்றைக்கி வந்து 14th. ஸோ நம்ம வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி மழையில் வந்து தண்ணி வருமா வராதான்றது நம்ம 100% கான்ஃபிடண்ட்டாக இல்லை. பட் லாஸ்ட் டைம் மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி வந்து சொன்னாங்க. பட் நம்ம அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல. ஸோ அதெல்லாம் தண்ணி வந்துருச்சு. இப்போ நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இன்னும் மழை சீசனே ஆரம்பிக்கலையே, இதுதானே பிகினிங், மழையே இப்போ தான் ஆரம்பிக்கும்போது இந்த வருஷம் லேட்டாக தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அப்படி கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேர்லெஸ்ஸாக கன்சிடர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா தண்ணியால் நிறைய எஃபெக்ட் ஆனாங்க. ஸோ இந்த வாட்டி இது பண்ண வேண்டாம். ஸோ டூஸ் அண்ட் டோன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ என்ன தான் தண்ணி வருது வரல, மழை ஹெவியாக இருக்க போது ஹெவியாக இல்லை, அது மழை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. மழை வரப்போது 15-16 கொஞ்சம் சேஃபாக இருந்தாங்க. ரெண்டு கொடுத்துருக்காங்க 16 தண்ணிக்கு முக்கியமாக. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுட் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் மழை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நாளாக பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்துருச்சு, பயங்கர மழை, ரோட்டில் ஃபுல்லாக கரண்ட் கிடையாது, ரோட்டு ஹைவே பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது, ஹைவே ஒன் வே வந்துச்சு, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துச்சு. நைட்டு சாப்பாடுக்கு தேடி தேடி அலைஞ்சது இன்னும் நம்பர் இருக்குது நல்லா எனக்கு. ஸோ எந்த கடையிலுமே இல்லை. அங்கே இருக்கிற கடை பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் கடை நல்லா போச்சு, ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் பரோட்டா வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பல மடங்கு வேலை வச்சு விட்டாங்க. இது நான் பர்சனலாக அனுபவப்பட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையான பிரெட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு பேக்கப்புக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் பவர் இல்லை, ஹோட்டல்ஸ்லாம் மூடி இருக்கு, கடைங்க எதுவுமே கிடையாது, வெளியே வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ வரது சைக்ளோன் கூட கிடையாது, பட் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்பவே ப்ரிகாஷனரியாக இருக்கணும். ஸோ பிரெட் பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தேவையான பால் அண்ட் குழந்தைங்க முக்கியமாக இருந்தாங்கன்னா அதுக்கான பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து பவர் பேங்க் பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் லேப்டாப்ஸ்லாம் ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் எமர்ஜென்சி லேம்ப்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இன்வெர்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து தண்ணி வராத இடத்துல வைக்க முடிஞ்சால் வச்சுருங்க அந்த பேட்டரியை, இன்கேஸ் உங்ககிட்ட தண்ணி வரும் அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் சிலலாம் பிரச்சனை கிடையாது, அது பேட்டரி வந்து ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சம் கேஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபெயிலியர் ஆகும், பேட்டரி வந்து அப்டேட் சர்வீஸில் இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பவர் சப்ளை கட் ஆகிடுச்சு, இல்லை காற்றுல வந்து ஹெவியாக வந்து மரங்கிற வந்துச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 days எடுக்கும். ஸோ அப்படி இருக்க நிலவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பேட்டரிலாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. வீட்டில் இன்வெர்டர் இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஒரு சின்ன பவர் பேங்க் அந்த மாதிரி அட்லீஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோன்ஸ்க்காவது நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு வைக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி ஏதாவது சின்ன பவர் பேங்க் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஜென்ரல் மெயின். அண்ட் உங்கள் வீட்டில் தண்ணி வரக்கூடிய பகுதியில் நீங்கள் இருக்கீங்க, தண்ணி உங்கள் வீட்டுக்குள்ள மழை வந்து ஈஸியாக வந்துடும் அப்படின்ற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, லைக் முடிச்சு ஒரு இந்த மாதிரி இரால் நீங்கள் இருக்கீங்க தெரிஞ்ச வச்சு சொல்கிறனால இந்த மாதிரி வந்து இல்லை வந்து லோவான ஸ்லோப்பான பகுதியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் வந்து தண்ணி வந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்துடலாம் சமாளிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் இருக்காதிங்க. அண்ட் முக்கியமாக வந்து நம்ம கதவு முடிக்கலாம், இல்லை வந்து வீட்டுக்குள்ளே இருக்க டாய்லெட்ஸ் ஹோல்ஸ் அந்த வாஷிங் மிஷின் ஷிங்க் ஹோல்ஸ் இதெல்லாம் அடிச்சுட்டு தண்ணி உள்ளே வராது அப்படின்னு நீங்கள் நினைக்காதிங்க, கண்டிப்பாக தண்ணி உள்ளே வரும். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து தண்ணி உள்ளே வந்து கதவு மட்டும் தண்ணி வராதுன்னு நினச்சிங்க, இல்லை தண்ணி வரதை குறைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி டோர் லாக் பண்ணிடுங்க. நீங்கள் லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பிரச்சனை அந்த கதவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டக்குனு ஊறிடும், ஊறிட்டு ஒரு கட்டத்தில் நீங்கள் வெளியே போகணும்னு நினச்சாலுமே டோர் நல்லா லாக் ஆகிட்டு உங்களால் திறக்க முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா உள்ள வர தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இருக்காது, கலங்கலான தண்ணி வரும், ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் வந்து பார்க்க முடியாது தண்ணியை, உங்களுக்கு வந்து தலை சுத்தற மாதிரி ஆகிடும், உள்ள மங்களாக இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்களே வெளியே வரணும் நினச்சாலுமே கதவு உப்பி போயிடுச்சுன்னா வெளியே வர முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ ரிலேட்டிவ் வீட்டுக்கோ வந்து பேசி அங்கே போக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக வயசானவங்க குழந்தைங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக ரிஸ்க் எடுக்காதீங்க, தயவு செஞ்சு ஆல்ரெடி தண்ணி வந்திருக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எவக்கேட் பண்ணுறது தான் ஒரு புத்திசாலித்தனமான விஷயமாக இருக்கும். ஹெல்ப்லைன்ஸ் நம்பர் என்னென்ன உங்கள் ஏரியாக்கானது அதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து நிறைய பேர் கூட காண்டாக்டில் இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கூடையும் காண்டாக்டிலே இருங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து விளைவுகளை வந்து ரொம்ப கம்மியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை இல்லாமல் இருக்கலாம், தவிர்த்தெல்லாம் பிரச்சனை பெருசாகாமல் நீங்கள் ரெகுலராக சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே ஸ்டாக்கில் இருக்கா, நீங்கள் இன்சுலின் போகிறவராக இருந்தால் இன்சுலினோட ஸ்டாக் இருக்கா, இன்ஜெக்ஷன்லாம் கரெக்டாக வச்சிருக்கீங்களா, எல்லாமே வந்து ஒரு 2-3 days பார்த்தீங்கன்னா வந்து பேக்கப்பாக எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. எதுவுமே நடக்கலாம் பிரச்சனையே கிடையாது. இன்கேஸ் ஏதாவது நம்மளுக்கு சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சிங்கன்னா. ஸோ மறக்காமல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பேக்கப் கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தண்ணி வரக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்தளவுக்கு ஹெவியாக வரல, கொஞ்சம் டிலே இருக்குது உங்கள் சொன்னதை விட, ப்ரிடிக்ட் பண்ணதை விட. பட் நைட்லேருந்து பயங்கரமாக மழை வரும்ன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு.
மழை வருதோ இல்லையோ, பட் இவங்க கொடுக்குற பில்டப் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு ஹீரோ இன்ட்ரோ மாதிரி வந்து இவன் இவ்வளோ பெரிய ஆள், அவன் அவ்வளோ பெரிய ஆளுன்ற மாதிரி வந்து இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய பேர் மழை வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே சேஃபாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்றத நம்ம நம்புவோம். ஸோ ரொம்பவே ப்ரிகாஷனரியாக வந்து செயல்பட ட்ரை பண்ணுவோம். ஸோ ட்ரை தான், ஏன்னா வந்து இயற்கை எதிர்த்து யாரால பண்ண முடியாது. நான் அந்தளவுக்கு நம்ம இயற்கை வந்து எதிர்த்துருக்கோம் டைரெக்டாகவே. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதில் வந்து அதோடைய விளைவுகளை குறைக்க நம்ம என்னென்ன முயற்சி எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம்.